இந்த 3 கோடி ரூபா ஒரு மாசத்துக்குள்ள, இப்ப இந்த மாசத்துக்குள்ள 1000 ரூபா வந்திருக்கு இந்த பௌர்ணமி இந்த கிரிவலத்துக்கு, இதுக்கு தீபத்துக்கு. அது அவ்வளவு மலையில சுத்தி செய்யணும்ல, பெரிய பெரிய கேட்டனைய கல் கட்டணமே கட்டலாம்யா, எது வேணாம் நல்லா மக்களுக்கு செய், வந்தவங்க நல்லா இருக்கணும், பசிச்சவங்க சாப்பாடு டிக்கெட் எல்லாம் அவ்வளோ டிக்கெட் போட வேணாம், 10 ரூபா போடு, 20 ரூபா போடு, 25 ரூபா போடு, 30 ரூபா போடு, 1000, 2000 எல்லாம் பேசிட்டு உள்ள ஸ்பெஷல் பூஜையெல்லாம் யாரையும் உட்கார விடாது. நான் சொல்ல புரியுதா, உள்ள போய் உட்காந்து சாமி வந்துருமா, மாலையை தூக்கி போனா சாமி வந்துருமா, எல்லாரும் பார்த்துட்டு போ, யாரும் உட்கார விடாது. நான் சொல்றேன் ரைட்டா தப்பா பாரு, சாமியை கண்ணால பா போதும், ரொம்ப முடியாதவங்களாம் தூக்கிட்டு கை கால் இல்லாதாலும் இழுத்துட்டு போறாங்க, அதெல்லாம் வந்துருமா, நீ என்ன செஞ்சே பாவம் அதை அணிவிச்சு தாண்டா சாகணும், உள்ள வந்துட்டு போங்களேன். எப்பயும் போல சராசரி வந்தா அந்த கூட்டமே வர வேண்டாம், பஸ் ஸ்டாண்டு 4 பிரிங்க, 4 பக்கம் 4 பஸ் ஸ்டாண்ட் ஆகுங்க, உள்ளே வர வேண்டாம். நான் சொல்ல புரியுதா, ஆட்டோ போயிட்டு வரட்டும், இல்லாட்டி கோயில் வண்டி திருப்பதியில் சுற்றுற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், 10 ரூபா 20 ரூபா டிக்கெட்டு, புரியுதா உனக்கு, 4 கோவரவாசலுக்கு புரியுதாப்பா, வடக்கு தெக்கு கிழக்கு இருக்குல்ல, அது மாதிரி பஸ்ஸுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டை உள்ளுக்குள்ளே வரவேணாம், எந்த வண்டியும் வரவேணாம், வெளியிலே நிப்பாட்டிடு, ஒரு 5 மைல் 3 மைலுக்குள்ளே ஒரு பஸ்ஸு மினி பஸ்ஸு போயிட்டு வரட்டும். நான் சொல்ல புரியுதா, அரசே எடுத்து நட, இல்லை கான்ட்ராக்ட் விடு, ஆட்டோ விடுங்க, புரியுதா உனக்கு, அது பிரச்சனைலாம் போயிடும்ல, மினிமம் ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்க, 1000 2000 வாங்கினா எவன் கொடுப்பான், வண்டியே வர வேணாம்னு சொல்கிறேன், புரியுதா உனக்கு. இந்த காரணம் என்னன்னா, பல்ல பகுதியில் வீடு கட்டிட்டாங்க, இது வந்து சென்னை மாநகரம் நம்ம இது கிடையாது, ஆந்திராவை சேர்ந்தது, ஆந்திரா கிட்ட ஆந்திராவில் இருக்கிற நம்ம திருப்பதி நம்மளுடையது, கேரளா மாநிலத்தில் பாதி வந்து நம்மது, மாற்றிக்கிட்டாங்க அவங்க, புரியுதுண்ணா உங்களுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, போடி மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, போடியில் ஏறிட்டா அதெல்லாம் நம்மளுடையது, அவங்க மாற்றிக்கிட்டாங்க, அது மாதிரி பகிர்வுத்த சொத்து மாதிரி அப்போ எடுத்துக்கிட்டதில் சென்னை மாறா ஆந்திராவை சேர்ந்தது, ஆந்திரா நம்மளை சேர்ந்தது, அதனால அவங்களுக்கு பணம் கும்மியாக இருக்குது. பள்ளமான பகுதியில் வீடு கட்டிக்கிட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நிதி உதவி கொடுத்தாலும் திருப்பி அங்கே தானே இருப்பாங்க, ஒரு வீடு கட்டி கொடுத்து இந்த மாதிரி இருக்காதிங்க தெரியாதீங்க நல்லா இருக்குன்னு இருப்பாங்களா, மறுபடியும் அதை தான் இருப்பாங்க, என்ன நீ செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த எண்ணத்தில் தான் இருக்கும், எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் தெருவில் தான் வந்து வாழ்வாங்க, ரோட்டுகளில் படுத்து கிடக்கிறாங்களா அதே மாதிரி தான் அவங்க இருக்காங்க, அது எத்தனை நிதி உதவி கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது, அழிவை நெருங்கி போயிட்டுருக்கு. ஏன்னா பள்ள பகுதி சரியுது, இப்போ இலங்கையில் நிலநடுக்கம் வந்தா இல்லையா, தீவு மாதிரி ஆகுது, இப்போ வந்து எப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து நேராக ஒரு டேக்கு, ரேணிகொண்டா இந்த இருக்கு பாரு, ஜோலார்பேட்டையிலேருந்து ஒரு துண்டு, சென்னை ஒரு துண்டு, 3 துண்டு ஆக போகுது, இப்போ இப்படி ஒரு மாநிலம் துண்டாக போயிடும், இப்படி ஒரு மாநிலம் துண்டு எங்கள் பக்கம் எது போகணும்னு சொல்லுமே, சென்னையெல்லாம் இருக்காது இன்னும் கொஞ்சம் நாளில், அதிபீரவை நடக்க போகுது, எல்லாமே போட்டி போட்டு நோண்டி 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 நாசம் பண்ணிட்டீங்க, எதுவும் நிலைக்காது, எதுவுமே சும்மா கொஞ்ச நாள் வாழலாம், புரியுதா உங்களுக்கு, அதுக்கு மேலெல்லாம் முடியாது, அவ்வளோ பெரிய ஆபத்து வருது, புரியுதா உங்களுக்கு, அதனால் எச்சரிக்கை எச்சரிக்கை, இருக்கதை வச்சு வாழ்ந்து கொஞ்சம் நாளாக நல்லபடியாக வாழுங்க, இல்லாட்டி அழிஞ்சிரும், அவளை அழிவை நோக்கி போகுது, புரியுதா உங்களுக்கு, பூமியில் நிலநடுக்கம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ குண்டு வச்சு குண்டு வச்சு பாறைகளை உடைச்சிட்ட, மலைகளை அழிச்சிட்ட, இயற்கையை அழிச்சிட்ட, எதுக்கக்கூடிய சக்தி இல்லை இல்லை, இப்போ உள்ள நீரோட்டம் போகும்போது இந்த வீடெல்லாம் ஒன்றுனா ஒழுகும்ல, எவ்வளோ லோன் கொடுப்பா, எவ்வளோ காசு கொடுப்பா, அந்த காசெல்லாம் எங்கேருந்து வருது சொல்லு பார்ப்போம், வெளியேறணும், ஏற்றிடு, ஏற்றி வெளியில் ஏற்று, எல்லாரும் வந்திருந்தா பூமி தாங்குமா, ஏற்கனவே சிவனுக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த வடக்கு எப்படி இருக்குது, தென்னாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டவருக்கு வடக்கை வந்து தூக்கிடுச்சு, கீழே தாங்கிடுச்சு, இப்போ எல்லாம் இங்கே வந்தால் அப்போ இங்கேருந்து இங்கே தூக்கும் போது யார் வருவா, சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும் சொல்லியிருக்காங்க அகத்தியர் பாடியிருக்காரு, ஒரே மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றத்தாழாக இருந்தால் சிக்கல் வந்துடும், யாரும் சொன்ன பற்றி கேட்க மாட்டாங்க, அடங்காது, அப்போ அழிவு நெருங்கிடுச்சு, நம்ம நம்ம வேலையை செய்யுங்க, ஓட்டாக கேட்டால் கேட்கட்டும் கேட்காட்டி போயிட்டு போகிறாங்க, புரியுதா உனக்கு, அதனால் அன்பே சிவம், யாருக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாமல் யார் மேலே வருத்தம் இல்லாமல் மக்கள் அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கங்க, கொசு அழிக்க முடியாது, ஈ அழிக்க முடியாது, கொலை கொள்ள காம குரோதம் உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், யாரையும் மாற்ற முடியாது, ஏன்னா ஒழுக்கம் கெட்டு போச்சு, அப்போ மீண்டும் யுகம் பிறந்தாதான் முடியும், அப்போ சித்தருக்கெல்லாம் சித்தர்கள் வந்தால் தான் காப்பாற்ற முடியும், புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு, அரசியல்வாதியாக அதேனால இவன் அந்த கட்சிக்காரன் சொல்லுவான், அவன் இந்த கட்சிக்காரன் சொல்லுவான், இவன் இவனை சொல்லுவான், ஒன்றும் பண்ண முடியாது, எத்தனை அதிகாரி வந்தாலும் நடக்கக்கூடிய நடந்தே தீரும், அப்போ இயற்கை தானே, இயற்கை தான் தெய்வம், இயற்கையை வணங்கணும், சுற்றுச்சூழலே பாதுகாப்பணும், நாடு நகரம் நல்லா இருக்குன்றக்காக தான் நான் தவம் பண்ணுறேங்க, வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன், நம்ம பட்ட கஷ்டம் நீங்கள் படாதீங்க, நல்லா இருங்க, முடிஞ்சால் நல்லது செய்யுங்க, தெரியுதா உங்களுக்கு, நீங்கள்லாம் நல்லா வரணும், பயந்து பயந்து நீங்கள் படம் எடுக்கிறீங்க, ஏன்னா யார் இன்னும் சொல்லிடுவாங்க, என்ன சொல்கிறாங்க சொல்லு பார்ப்போம், வேறு ஏதாவது சொல்கிறாங்க, அதனால ஒன்றும் இல்லை, மரங்களை வளங்க, இயற்கையை வளங்க, சுற்றுச்சூழல் பக்கத்தில் போனோம், எல்லாமே அவங்களுடைய இடம் வாங்கி வச்சாங்க, மலை மூலிகையெல்லாம் அழிச்சா அப்புறம் எப்படி இருக்கும், கட்டடம் தான் கட்டிட்டு அவங்க தப்பு தான் நடக்கும்.
மூலிகை மரங்கள்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், கேன்சரை குணப்படுத்தும், எல்லா நோயும் தீர்க்கும், அது இதுவும் தீர்க்கும் அதுவும் தீர்க்கும், அது ஸ்கின் டிசீஸ் எல்லாம் எடுக்கும். அப்போ அந்த எல்லாம் இது இந்த எல்லாம் குறி கொக்கு சாப்பிட்டு போய் கழிகிறது தான் நம்ம மரமாக உருவாகிறது. புரியுதா உங்களுக்கு? அதனால் எத்தனையோ வகை வில்வம் இருக்குது, 18 வகை வில்வம் இருக்குது, அதில் இது ஒரு வில்வம். இப்போ மகாவில்வன்னு ஒன்று இருக்குது தெரியுமா உனக்கு, எல்லாத்தையும் மெயின் வந்து கேன்சர் வராதுப்பா, எந்த நோய் வராது, அத்தனையும் தடுக்கக்கூடிய சக்தி வில்வம். நீனே சாப்பிட்டு பாரு, அழகாக இருக்கலாம், எந்த நோய் வராது. இந்த ஆறாவதோடையெல்லாம் கண்டகத்திரி ஓமவழி திப்புளி எல்லாமே இருந்தது அழிச்சாங்க. இப்போ நம்ம இலையும் சாப்பிட்லாம், வில்வ பழமும் சாப்பிட்லாம், காயும் சாப்பிட்லாம், இந்த ஊறுகாப்பிட்டு சாப்பிட்லாம். மாவடு மாதிரி பிஞ்சு இருக்குல்ல, இது இதுக்கு மேலே பெருக்காது, இதை அப்படியே நச்சு ஊறுகாப்பிட்டு சாப்பிட்லாம், நீங்கள் நல்லாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. இப்போ பத்திரிக்கைக்காரங்களை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதிகம் போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னது, மக்கள் வந்து பேதளிச்சிருவாங்கன்னு போட்டிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. பத்திரிக்கைக்காரங்க இல்லாட்டி அவங்க அவங்களுக்கு தானே சாதகமாக போடுவாங்க. டிவியில் என்ன பண்ணுறாங்க, அவங்க போட விட மாட்டாங்க. ஏற்கனவே இது அப்பயே அப்படி தானே வந்துருச்சு, அவங்க எடுத்து 10,000-20,000 போடுறதுக்கு இது நேரடியாக பார்த்துக்குருவாங்க. நமக்கு எல்லாமே சுத்தமாக இருந்தால் போதும், குப்பை தட்டி இல்லாத உலகமாகவும், பிளாஸ்டிக் இல்லாத உலகமாகவும். ஏன்னா அந்த வரக்கூடிய கொசுகளை காப்பாற்ற அவங்கவும் பண்ணணும். இந்த இருமுறை சளி என்ன பண்ண முடியும், மாத்திரை மாத்திரைன்னு போட்டு அது வேறு மாதிரி ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? ஆகையினால அவங்கவும் சுத்தமாக இருந்தால் போதும், ஒழுக்கமாக இருந்தாலே போதும், இருக்கிற வரைக்கும் வாழலாம். இவ்வளோன்னு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துக்கங்க. பயந்து வாழக்கூடாது. என்ன வாழக்கூடாது, அவங்க அப்படி இன்னும் சொல்லிடுவாங்களோ, இவங்க அப்படி பண்ணிடுவாங்களோ, பண்ணக்கூடாது, அப்படியே அதில் இறங்கக்கூடாது. என்னது, நீ பார்வையே எங்கேயும் பார்க்கக்கூடாது, பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும், கச்சிதமாக இருக்கும். அன்பே சிவம். நாய் யாருது, நாய் யாரோ வளர்க்குற நம்மகிட்ட வந்துச்சா இல்லையா, உங்கள்கிட்ட வரல இல்லை அவன்கிட்ட வந்துச்சா இல்லையா, அதுவும் போட்டால் வந்துட்டு போயிருச்சு, நான் இருக்கேன்டான்னு சொல்லிடுச்சு, போய் கூப்பிட்டு வந்துருச்சு. கேமராவில் பார்க்குறாங்க எல்லாருமே. இப்போ கேமரா போக்குவரத்து பார்க்குறது இருக்குது, எல்லோரும் நல்லா இருங்க, எல்லோரும் பௌர்ணமிக்கு வாங்க, எல்லா நாளும் வாங்க, கூட்டம் இல்லாமல் மெதுவாக வந்து போங்க. கூட்டத்தோடு கூட அவன் குழந்தை பார்த்தா சாமியும் பார்க்க முடியாது, இதுவும் பார்க்க முடியாது. சரியா, இந்த 3 கோடி ரூபா ஒரு மாதத்துக்குள்ளே, இப்போ இந்த மாதத்துக்குள்ளே 1,000 ரூபா வந்துருக்கு இந்த பௌர்ணமி, இந்த திருவலத்துக்கு, இதுக்கு தீபத்துக்கு. அது அவ்வளோ மலையில் சுற்றி செய்யணும்ல, பெரிய பெரிய கேட்டனையா, கல் கட்டணமே கட்டலாயா, எதுவும் வேணாம், நல்லா மக்களுக்கு செய், வந்தவங்க நல்லா இருக்கணும், பசித்தவங்க சாப்பாடு, டிக்கெட்டெல்லாம் அவ்வளோ டிக்கெட் போட வேணாம், 10 ரூபா போடு, 20 ரூபா போடு, 25 ரூபா போடு, 30 ரூபா போடு, 1,000-2,000 பேசிட்டு உள்ள ஸ்பெஷல் பூஜையெல்லாம் யாரையும் உட்கார விடாது. நான் சொல்ல புரியுதா, உள்ளே போய் உட்காந்து சாமி வந்துடுமா, மாலையை தூக்கி போனால் சாமி வந்துடுமா, எல்லாரும் பார்த்துட்டு போ, யாரும் உட்கார விடாது. நான் சொல்கிறேன் ரைட்டாக தான் பாரு, சாமியை கண்ணால் பா, போதும். ரொம்ப முடியாதவங்களாம் தூக்கிட்டு கை கால் இல்லாதாலும் இழுத்துட்டு போகிறாங்க, அதெல்லாம் வந்துருமா, நீ என்ன செஞ்சே பாவம், அதை அணிவிச்சு தாண்டா சாகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப முடியாதவங்க எதுக்கு இழுத்துட்டு போகணும், அவன் கை கால் விலகாலாம் இழுத்துட்டு போகிறாங்க உள்ளே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வருவோம், வெள்ளம் பண்ணுறாங்க, மரியாதைலாம் பேசுகிறான், மூச்சே விட முடியல, அதெல்லாம் நோய் பரவும். அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் மெதுவாக எப்பயும் போல் வந்துட்டு போங்க. காலையில் திறக்கிறாங்கள, மதியம் மூடுறாங்க, சாயங்காலம் திறக்கிறாங்க, ராத்திரிக்குள்ளே வந்துட்டு போங்களேன். எப்பயும் போல் சராசரி வந்தால் அந்த கூட்டமே வர வேண்டாம். பஸ் ஸ்டாண்டு 4 பிரிங்க, 4 பக்கம் 4 பஸ் ஸ்டாண்டு ஆகுங்க, உள்ளே வர வேண்டாம். நான் சொல்ல புரியுதா, ஆட்டோ போயிட்டு வரட்டும், இல்லாட்டி கோவில் வண்டி திருப்பதியில் சுற்றுற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், 10 ரூபா 20 ரூபா டிக்கெட்டு. புரியுதா உனக்கு? 4 கோவரவாசலுக்கு. புரியுதாப்பா? வடக்கு தெக்கு கிழக்கு இருக்குல்ல, அது மாதிரி பஸ்ஸுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டு உள்ளுக்குள்ளே வர வேணாம், எந்த வண்டியும் வர வேணாம், வெளியிலே நிப்பாட்டிடும். ஒரு 5 மைல் 3 மைலுக்குள்ளே ஒரு பஸ்ஸு, மினி பஸ்ஸு போயிட்டு வரட்டும். நான் சொல்ல புரியுதா, அரசே எடுத்துனடா, இல்லை கான்ட்ராக்ட் விடு, ஆட்டோ விடுங்க. புரியுதா உனக்கு? அது பிரச்சனையெல்லாம் போயிடும்ல, மினிமம் ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்க, 1,000-2,000 வாங்கினா எவன் கொடுப்பான், வண்டியே வர வேணாம்னு சொல்கிறேன். புரியுதா உனக்கு? இந்த பாதையிலே வண்டியே வர வேணாம். நான் கேட்குற பதில் சொல்லியா, அப்போ தான் நீங்கள் பாதுகாக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் வீடுகளை கட்டிக்கிட்டு வேறு தொழில் தான் நடக்கும், அப்போ அழிவு நிறையா வரும்.